மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் ஜோமன் ஃபவுண்டேஷன் மூலம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் இயங்கி வரும் ஜோமன் ஃபவுண்டேஷன் மூலம் கொரோனா நோய் தொற்றால் வாழ்வாதாரம் இழந்து தவித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் குடும்பத்திற்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள கூடு மழலையர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் ஜோமன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் டெய்ஸி ராணி, ஜோமன் ஃபவுண்டேஷன் டிரஸ்ட் விஜயகுமார், கவிஞர் பீர் முகமத் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜோமன் ஃபவுண்டேஷன் மூலமாக புற்றுநோயாளிகளோட குடும்பங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு வரோம். இந்த கொரோனா லாக்டவுன் நேரத்தில் வாழ்வாதாரம் இழந்து தன்னோட உணவுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற ஏரியா மக்களுக்கு போய் உணவு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு நிலையில் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகள் புதுக்கோட்டையில் இருக்க மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர் ஒரு 40 பேருக்கு அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், காய்கறி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டத்தில் என்ன மக்களுக்கு உதவிகள் தேவைப்படுதோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த மாதிரியான ஊரடங்கு நேரத்தில் ஜோமன் ஃபவுண்டேஷனோட அன்னக்கொடை அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் இந்த உணவுப் பொருட்கள் கொடுத்துட்ருக்கோம். இதே இந்த உதவிகள் வந்து எப்போவுமே வந்து எல்லாருக்கும் தொடரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சு